வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு நல்லா வெயிட்டாக போட்டிருக்கு, நடக்க முடியலை, வெயிட்டாக தெரியுது, நம்மளுக்கு அங்கங்கே செதை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நடக்க முடியலை, போக முடியலை, ஏங்கி மூச்ச முடியலை, மூச்சு விட முடியலை, திணறல்து அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம வீட்டு சமையலறையில் உள்ள ஒரு பொருளை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்ப்போம். இது தாங்க அது, இது பார்த்தீங்கன்னா சோம்பு, நம்ம வீட்டு சமையல் அறையில் உள்ளது. இது சாதாரணமாக நம்ம சாப்பிட்டு முடிச்ச அடியோட பாருங்களேன், கறி குழம்பு சாப்பிட்டோம்னா இதில் சோம்புல கொஞ்சோண்டு அள்ளி வாயில் போட்டு நல்லா மிண்டு சாப்பிட்டோம்னாக்கா உடனே சீரானமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோம்பை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவை ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூனுக்கு போட்டு லேசாக பொய் வறுவலாக வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை, காலையில் டீ காப்பி எதுவும் குடிக்கக்கூடாது, 1/2 ஸ்பூன் போட்டு 1/3 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வைக்கணும். அது இது கூட என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி போடணும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பட்டியாக இருக்கணும், இந்த மாதிரி கருப்பட்டியாக இருக்கணும், நல்லா ஒரிஜினல் கருப்பட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கருப்பட்டியை துக்குணோண்டு புட்டு போட்டு 1/3 டம்ளரில் தண்ணியில் ஒரு ஸ்பூன் இந்த பெருஞ்சீரக பொடியையும் இந்த கருப்பட்டியில் 1 துண்டு போட்டு சின்னதாக, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ரொம்பவும் இனிப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இனிப்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு போட்டு ரெண்டையும் கொதிக்க வச்சு அப்படியே ஆற்றி மிதமான சூடாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு குடிக்கிறதுக்கு சூடு தேவையோ அந்த அளவுக்கு மிதமான சூடாக இருக்கும்போது கடகடன்னு 1 டம்ளர் வத்தி போயிடுதா, அதை நம்ம குடித்து வந்தோம்னா தொடர்ந்து 7 நாளைக்கு குடிக்கணும். அந்த மாதிரி குடித்து வந்தோம்னா அந்த கெட்ட நீர் தேக்கம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம உடம்புல, அந்த நீர் தேக்கம் வடியா யூரின் வழியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து இந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கும். அந்த இது சாப்பிட்றதுன்ற கஷாயம் சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்புகளை கரைக்கும், நம்ம உடம்பு வந்து நெத்து மாதிரி இருக்கும். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.